குளிர்காலத்துக்கு மணக்க மணக்க ரசம் இந்த மாதிரி வைங்க. காய்ச்சல், சளி, வாய்க்கசப்பு எல்லாமே போயிடும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கற்பூரவள்ளி ரசம் தாங்க வைக்க போகிறோம். கற்பூரவள்ளி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி இலசா இருக்கிறதா எடுத்து வச்சுக்கோங்க. ரசம் வைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அதே அளவு மிளகு எடுத்து தனியாக வச்சுருங்க. புளி ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் புளி எவ்வளோ புளிப்பு இருக்கும் அதை பொறுத்து முன்னப்பின்ன ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச தனியா, ஜீரகம், மிளகு இதை எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணும். அதுக்கு ஒரு வாணலி இல்லைனா மண்சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூணையும் ஒன்றா சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இது ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்து விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இதெல்லாம் கருகி போயிடும். இப்போ ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது வறுக்கிறதுக்கு எண்ணெய் தேவையில்லைங்க, சும்மா சாதாரணமாகவே வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா இதனோட ஒரு 5-6 கற்பூரவள்ளி இலைகளை போட்டுருங்க. இந்த இலை சுருண்டு வந்தால் போதும், ரொம்ப வணக்கணுங்கிறது கிடையாது. எடுத்து இதை தனியாக வச்சுட்டு அடுத்தது இதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தக்காளியை வணக்கிக்கலாம். இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருங்க. இது நல்லா ஆறணுங்க. அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அதே மண்சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய தக்காளியை நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி வந்து ரொம்ப வணங்கணுங்கிறது கிடையாது, லைட்டாக இந்த எண்ணெயில் அதோடய தோல் மட்டும் சுருங்கினா போதுங்க. எடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருளோடு சேர்த்துக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு வணங்கினா போதுங்க. இந்த தக்காளியை ரொம்ப வணங்கணுங்கிறது கிடையாது, அதோடய தோல் மட்டும் சுருங்கி வந்தால் போதும். இப்போ கற்பூரவள்ளி, மல்லி, ஜீரகம், மிளகு, தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே மண்சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக அரைஞ்சி சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. அரைச்சிட்டு வந்த விழுதை இதோடு ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. உங்கள் வீட்டில் ரசம் எத்தனை பேர்த்துக்கு வைக்க போகிறீங்க, எந்த அளவுக்கு வேணுமோ அதை பொறுத்து ஊற்றிக்கோங்க. இந்த ரசம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் வீட்டு வர்றப்போ கூட சூப் மாதிரி கொடுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதுங்க ரசத்துக்கு. இப்போ தேவையான அளவு பெருங்காயத்தூள் தூவிடுங்க. மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது தாளித்து கொட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா கற்பூரவள்ளி இலைகளை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட கற்பூரவள்ளி இலை சேர்த்துறப்ப ரசம் அந்த வாசத்திலே இருக்கும், அதனால் இல்லைனா மல்லி வாசம் வந்துடுங்க. இந்த அளவுக்கு சேர்த்துனா போதும். ரொம்ப கற்பூரவள்ளி சேர்த்துனீங்கனாலும் கச்சல் அடித்த மாதிரி போயிடும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி இதோடு சேர்த்து நல்லா ரசம் பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பொங்கி வந்ததுக்கப்புறமா தாளித்து கொட்டிடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டியில் கடுகு, கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாய் போட்டு 1 பச்சை மிளகாய் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா ரசத்தோடு சேர்த்துருங்க. இப்போ மணக்க மணக்க கற்பூரவள்ளி ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், ஆனால் இந்த சீசனுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரசம். கண்டிப்பாக சுடு சாப்பாட்டோடு வச்சு சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.